என்னடா அது ஹாஸ்பிட்டலு, நம்மளே வந்து உட்காந்துட்டான். டாக்டரை காணும். டாக்டர், மருத்துவரே, எங்க இருக்கிறீர்கள்? இருந்தாலும் இப்படி கூப்பிட்டா வரமாட்டான் போல. நம்ம வழியாவே போவோம். சார் சார், போலீஸ் சார், ஐயோ டாக்டர் சார், போலீஸ் வந்து சார், வாங்க வாங்க வாங்க. ஐயோ, எங்க 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 போலீஸ், எங்க போலீஸ்? போலீஸ் வரல சார், பேஷண்ட் தான் சார் வந்திருக்கேன். ஏன்பா நீ தான் போலீஸ் போலீஸ்னு கத்துனியா? இல்ல சார், நீங்க ஆளை காணும், அதான் போலீஸ்னு கூப்பிட்டா வரீங்களான்னு பார்த்தேன். கரெக்டா வந்துட்டீங்க. போலி டாக்டரா? அட போலி டாக்டர் எல்லாம் இல்லப்பா, வெளில எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்காதப்பா. சரி டாக்டர் சார், என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளோ நேரம் உள்ள? அது ஒன்றும் இல்லைப்பா, இப்போ முன்னாடி ஒரு பேஷண்ட் ஒருத்தர் வந்தார் சார், எனக்கு வயிற்றால் போக மாட்டேங்குதுன்னாரு. சரி இந்தாங்க சார் பேதி மாத்திரை, இதை போடுங்க, நல்லா ஃப்ரீயாக போவோம், போனால் சரியாயிடும்னு. சரி சார், இந்த மாத்திரை வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டான். இல்லை சார், அதெல்லாம் நல்லா தான் சார் வேலை செய்யும், சூப்பர் ஹை குவாலிட்டி மாத்திரை சார் அப்படின்னு. சார் எனக்கு இன்னும் டவுட்டாக இருக்குது, இந்தாங்க சார் நீங்கள் ஒரு வாய்ப்பு போடுங்கன்னு ஏற்று என் வாயில் போட்டான். அப்புறம் அப்புறம் என்ன, நேற்று மதியானம் சாப்பிட்ட கறி குழம்புலேருந்து இன்றைக்கி காலையில் சாப்பிட்ட வத்த குழம்பு வரைக்கும் எல்லாம் வெளியே வந்துட்டு. ஐயோ சாரி டாக்டர், முக்கியமான வேலையை எப்போ டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அது பரவாயில்ல, இட்ஸ் ஓகே பேஷண்ட், லெட்ஸ் கோ. உங்களுக்கு என்ன பண்ணுது சார்? கண்ணில் ஒரு பிரச்சனை சார், பெரிய பிரச்சனை சார், ரொம்ப நாளாக இருக்குது சார், சின்ன வயசுலேருந்தே. சின்ன வயசுலேருந்தே இருக்கா? ஏன்ப்பா, அப்போ சின்ன வயசுலேயே க்யூர் பண்ணியிருக்கலாம்லப்பா. பண்ணியிருக்கலாம் சார், நான் இதை போயிட்டு எங்கள் அம்மாகிட்டையும் அப்பாகிட்டையும் சொன்னேன், அவங்க செவனேன்னு வீட்டிலேயா அப்படின்னு சொல்லி திட்டாங்க சார். அடா ரொம்ப மோசமான பேரண்ட்ஸாக இருப்பாங்க போலியே. ஆமாம் சார், என்ன சார் பண்ணேன், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு இருக்கு. சரி விடுப்பா, அதெல்லாம் விதி, நம்மளால எதுவும் பண்ண முடியாது. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுப்பா. சார் அதை குணப்படுத்துறீங்களா சார்? ஏன்ப்பா என்ன என்னென்னப்பா நினச்சிட்டு இருக்கேன், நான்லாம் அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து திரும்ப வர வழியில் சைனாவில் போய் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே ரஷ்யா போய் படிச்சுட்டு அப்புறம் தான்ப்பா இங்கே வந்திருக்கேன் சேவை செய்யலான்னு. என்னப்பா என்ன பார்த்து இப்படி கேட்டேன், உங்கள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுப்பா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு குணப்படுத்திடுறேன். சார் சொல்லிடுவேன் சார், அப்புறம் நீங்களே திட்டக்கூடாது சார். அட நான் ஏன்பா திட்ட போகிறேன், வர எல்லா பேஷண்ட் நான் திட்டிகிட்டா இருக்கேன், சும்மா சொல்லுப்பா. கண்ணை முன்னா ஒரு இருட்டாக இருக்குது சார். ஓகே அதான் சார், கண்ணை முன்னா இருட்டாக இருக்குது சார். சரிப்பா மேலே சொல்லுப்பா, உங்கள் என்ன பிரச்சனைன்னு சொல்லு. ஐயோ அதான் சார் பிரச்சனை, கண்ணை முன்னா இருட்டாக இருக்குது சார், கண்ணை முன்னா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது சார். ஏண்டா நிஜமால அதான் பிரச்சனையாடா? ஆமாம் சார், இவ்வளோ பெரிய பிரச்சனையை வச்சுக்கிட்டு இத்தனை காலம் வாழ்ந்துட்டு இருந்தேன் சார். லே பைத்தியமாடா நீ. சார் பைத்தியம்லாம் இல்லை சார், இந்த ஒரு பிரச்சனை மட்டும்தான். அதுக்கெல்லாம் இங்கே மருந்து இல்லை, நீ மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போ, அங்கே மருந்து வச்சுருப்பாங்க. டாக்டர் குணப்படுத்துறேன்னு சொன்னீங்களே, குணப்படுத்துங்க டாக்டர். அட அந்த வைத்தியம்லாம் எனக்கு தெரியாதுப்பா. டாக்டர் சார் ஒழுங்காக எனக்கு வைத்தியம் பாருங்கள், இல்லை உங்களுக்கு வேறையாவது வைத்தியம் பார்க்குற மாதிரி ஆகிடும், பார்த்துக்கோங்க. சரிப்பா சரிப்பா இருப்பா, பார்க்குறேன். ம், நான் தெரியறேண்ணா பாப்ப. ஆ தெரியுதுங்க டாக்டர். சரிப்பா கண்ணை மூடுப்பா, இதான் ஏன் சான்ஸு, உர்ரா ஜூட்டு. டாக்டர் ஒன்றுமே தெரியல டாக்டர். டாக்டர், ஐயோ டாக்டர், இது மாதிரி கண்ணு மட்டும்தான் டாக்டர் தெரியல, இப்போ காது கூட கேட்க மாட்டேங்குது டாக்டர். ஐயோ டாக்டர், ரொம்ப முத்திட்டு போல, கண்ணை திறந்தாலும் நீங்கள் எனக்கு தெரிய மாட்டேங்கிறீங்க, எப்படியாவது காப்பாற்றுங்க டாக்டர்.